போன வீடியோவில் நம்ம வந்து வால்யூம் அந்த சாயிலோட வால்யூம்லேயே நிறைய டைப் பார்த்தோம். அதில் மிஸ் ஆன மீதி ரெண்டு டைப் பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனோட கிட்டத்தட்ட ஆப்போசிட் மாதிரி தான், அது அதோட மீதிங்கிற மாதிரி. டோட்டல் வாய்ட்ஸில் இதுனா மீதி இது அப்படிங்கிற அளவு தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஏர் கண்டென்ட் அப்படின்னு என்னென்னா வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். அந்த வாய்டில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு பார்க்குறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அந்த வாய்டில் எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஏர் கண்டென்ட். ஃபுல்லி சேச்சுரேஷன் கண்டிஷன்னு ஃபுல்லி ட்ரை கண்டிஷன் ரெண்டு இருக்குது. ஃபுல்லி ட்ரை கண்டிஷனில் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ஜீரோவாக இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லி ட்ரை. அது அதில் வந்து ஏர் தான் ஃபுல்லாக, அந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாக ஏர் தான் ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏசி ஈக்குவாலிட்டி என்ன ஆகும், விஏ டிவைட் பை வி வாய்ட்ஸுங்கிறத வி வாட்டர் ப்ளஸ் வி ஏர்னு நான் பிரிச்சுக்கிறேன். மேலே விஏ அப்படியே வந்துருச்சு. இங்கே வி டபிள்யூக்கு பதில் ஜீரோ போடனா விஏ வந்துடும். அப்போ வேல்யூ வந்து ஒன்று வரும். ஃபுல்லி ட்ரை கண்டிஷனில் 100% வரும். அடுத்தது ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ஜீரோ, ஏர் இருக்காது, ஃபுல்லாகவே வாட்டரால் ஃபில் பண்ணியிருக்கும் வாய்ட்ஸ் ஃபுல்லாகவே. அந்த இடத்துல நம்ம வந்து வி ஏருக்கு பதில் ஜீரோ போட்டால் டிவைட் பை விவி, இது ஈக்குவல் டு ஜீரோ, 0%. இதிலேருந்து நமக்கு லிமிட் தெரியுது, ஜீரோலேருந்து 1 வரைக்கும் இதோட லிமிட், அதாவது 0%லேருந்து 100% வரைக்கும் இதோட லிமிட் வரும். இந்த ஏர் கண்டென்ட்டை விஏ பை விவிங்கிறத நான் வந்து விஏங்கிறத டோட்டல் வால்யூம் வி வாய்ட்ஸ், வாய்ட்ஸ்லேருந்து வாட்டரை கழிச்சோம்னா விஏ கிடைக்கும். ஏன்னா வாய்ட்ஸுங்கிறது வாட்டரும் ஏரும் சேர்ந்தது தான் வாய்ட்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் விவி ஈக்குவல் டு விஏ ப்ளஸ் விடபிள்யூ அப்படின்னு. அதிலிருந்து தான் நம்ம விஏ ஈக்குவல் டு விவி மைனஸ் விடபிள்யூ அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இதை பிரித்து எழுதும் போது இந்த மாதிரி வரும், விவி டிவைட் பை விவி மைனஸ் விடபிள்யூ டிவைட் பை விவி. விவிக்கும் விவிக்குன்னு சொன்னால் 1 வரும், மைனஸ் இந்த விடபிள்யூ பை விவிங்கிறது எஸ்ஆர், அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். மேலேயே பார்த்துருப்போம் நம்ம டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அப்படின்னு, அது வரும். இதிலேருந்து என்ன தெரியுது, ஏசி ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ஆர், 1 மைனஸ் எஸ்ஆர். இதிலேருந்து எஸ்ஆர் எந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஏசி ப்ளஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது இது ரெண்டு வேல்யூம் கூட்டினா 1 வரும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் எஸ்ஆருங்கிறது என்னது, விடபிள்யூ பை விவி ப்ளஸ்ஸு ஏசிங்கிறது என்னது, விஆர் டிவைடட் பை விவி. இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், விடபிள்யூ ப்ளஸ் விஏ வரும், கீழே விவி வரும். விடபிள்யூ ப்ளஸ் விஏங்கிறது என்னது, விவி. விவி பை விவி ஈக்குவல் டு எப்போவுமே 1 தான் வரும். இந்த வேல்யூ வந்து மாறாது, எப்போவுமே இதுதான் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதை நீட்டா ஏங்கிற சிம்பிளில் நம்ம சொல்லுவோம். நீட்டா ஏ ஈக்குவல் டு வி ஏர் பை வி டோட்டல், அதாவது முன்னே பார்த்தது வந்து ஏர் கண்டென்ட், ஏ அது வந்து வி ஏர் டிவைட் பை வி வாய்ட், வாய்ட்ஸில் எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டோட்டல் வால்யூம்லேயே எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் நீட்டா ஏ ஈக்குவல் டு ஜீரோ, ஏன் அப்படின்னா ஏரே இருக்கு, ஏரே இருக்காது. அப்போ வி 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 ஏர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். அப்போ ஜீரோ பை வி டோட்டல் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும். அடுத்தது ஃபுல்லி ட்ரை கண்டிஷனில் வி ஏர் வந்து மேக்ஸிமமாக இருக்குமோ தவிர வி டோட்டலை எப்பயுமே டச் பண்ணாது, பட் நாட் கிரேட்டர் தென் வி டோட்டல். ஏன் அப்படின்னா வி ஏர் ப்ளஸ்ஸு வி சாலிட் ரெண்டு சேர்ந்தது தான் டோட்டல் வி டோட்டலுங்கிறது. அதனால் நமக்கு வந்து மேலே வந்து விஏ இருக்கும் எப்போவுமே, நீட்டாக ஏ அப்படிங்கிறது விஏ, கீழே வி டோட்டல் அப்படிங்கிறத நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், விஏ பை விஆர் ப்ளஸ்ஸு வி சாலிட் இப்படி பிரிச்சுக்கலாம். இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மேலே வந்து இப்போ 100 ஆனாலும் இங்கே 100 ப்ளஸ் இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் எப்போவுமே 100%ஆக இது தொடவே தொடாது. அதனால் இதிலேருந்து நமக்கு லிமிட் தெரியும், லிமிட் வந்து ஜீரோவாக இருக்கலாம், ஜீரோவை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் 1-ஐ விட கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே, அதாவது 100%ஐ விட கம்மியாக தான் இருக்கும் இதோட லிமிட் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெயிட்டை வச்சு எல்லாமே பார்ப்போம், அதாவது அந்த சாயிலோட வெயிட்டை வச்சு, ஒரு சாயிலை வெயிட்டை வச்சு எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெயிட் ஆஃப் ஏர் ஃபஸ்ட்டு சாயிலில் அதே போல் வால்யூம் இருந்த மாதிரி, வால்யூம் ஆஃப் சாலிட், வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் ஏர் இந்த மாதிரி வெயிட் ஆஃப் ஏர், வெயிட் ஆஃப் வாட்டர், வெயிட் ஆஃப் சாலிட் 3 இருக்கும். வெயிட் ஆஃப் ஏர் வந்து ஜீரோ, அதாவது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏ மித்த சாலிடோ வாட்டரோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஏரோட வெயிட் ரொம்ப மினிமமாக இருக்கும். அதனால் நம்ம ஜீரோன்னு தான் எடுத்துக்குவோம் கால்குலேஷனில் எப்போவுமே. அதனால் வெயிட் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு ஜீரோ தான். வெயிட் ஆஃப் வாட்டர் அடுத்தது, வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து குறிப்பிடுற அளவு தான் இருக்கும், அதனால் அதை எடுத்துக்குவோம். வெயிட் ஆஃப் சாலிடும் அதே போல் மேக்ஸிமமாக தான் இருக்கும், அதை எடுத்துக்குவோம்.
டோட்டல் வெயிட்டுங்கிறது வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட். ஏன்னா வெயிட் ஆஃப் ஏர் வந்து ஜீரோ இதில், அதனால் வெயிட் ஆஃப் வாட்டரையும் வெயிட் ஆஃப் சாலிட்டையும் கூட்டினாலே டோட்டல் வெயிட் நமக்கு கிடைக்கும். அது வந்து வெயிட் ஆஃப் வாய்டு ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்னு சொல்லலாம். ஏன்னா வாய்டுங்க அந்த வாய் வெயிட் ஆஃப் வாய்டும் வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டரும் ஒன்று தான், அதனால் வெயிட் ஆஃப் வாய்டு ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்னு சொல்லலாம். இதில் வெயிட் ஆஃப் வாய்டு ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர், ஏன்னா வெயிட் ஆஃப் ஏர் வந்து நமக்கு ஜீரோன்னு தெரியும். அதனால் இதில் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் ஆஃப் வாய்டு ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். டோட்டல் வெயிட்டை வந்து வெயிட் ஆஃப் வாய்டு ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட் அப்படின்னு சொல்லலாம். இதான் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. வெயிட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வாட்டர் கண்டென்ட், எவ்வளோ வாட்டர் அதில் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா வெயிட் ஆஃப் அதாவது வாட்டர் கண்டென்ட்னா வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட், சாலிடை விட வாட்டர் எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வாட்டர் கண்டென்ட். இதை வந்து நம்ம மாஸ்லேயும் சொல்லலாம், வெயிட்டு மாஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபோர்ஸுங்கிறது தான் நம்மளோட வெயிட்டு, ஆக்சலரேஷன் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இதில் மாஸ் அதாவது ஒரு பொருளுக்கு வெயிட்டும் இருக்கும் மாஸும் இருக்கும். வெயிட் வந்து இடத்துக்கு இடம் மாறும், மாஸ் வந்து இடத்துக்கு இடம் மாறாது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைம் மாஸ்லேயும் நமக்கு கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மாஸில் போகிறதுக்காக சொல்கிறேன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், இதை வந்து டபுள்யூ ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எம் வேணும்னா டபுள்யூ பை ஏ, அதை தான் இங்கே எழுதியிருப்போம். அந்த டபுள்யூங்கிற டபுள்யூ பை ஏ வரும், எம் வேணும் எம் வேணும்னா இதை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே டபுள்யூ தான் இருக்குது, டபுள்யூங்கிறத என்னென்னு எழுதலாம் எம் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அப்போ வெயிட் ஆஃப் வாட்டருங்கிறத மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஆக்சிலரேஷன்னும், வெயிட் ஆஃப் சாலிடை மாஸ் ஆஃப் சாலிட் இன்ட்டு ஆக்சிலரேஷன்னு எழுதிக்கலாம். அதிலிருந்து ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன் கேன்சல் ஆயிரும், மாஸ் ஆஃப் வாட்டர் பை மாஸ் ஆஃப் சாலிட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஃபுல்லி ட்ரை கண்டிஷனில் வெயிட் வந்து ஜீரோவாக இருக்கும், வெயிட் ஆஃப் வாட்டர் ஜீரோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லி ட்ரை கண்டிஷன், அதில் வாட்டரோட வெயிட்டே இருக்காது, ஏரோட வெயிட்டும் மினிமம். அதனால் நமக்கு வந்து மொத்தமாகவே வாய்டே ஜீரோ தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஜீரோ டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட் ஈக்குவல் டு 0% தான் வரும். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் வாட்ரு வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ஆனால் அது வந்து சாலிடோட வெயிட்டை விட கம்மியாகவோ இல்லை கூடவோ இருக்கலாம், அது வந்து சாயிலோட டைப்பை பொறுத்து. அதனால் WAWBYWS ஈக்குவல் டு மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் தான் இருக்கும். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் தான் அந்த சாயிலோட வாட்டர் கண்டென்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் அது வந்து 100% அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 100% விட கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். அது வந்து வெயிட் ஆஃப் சாலிட்டையும் வெயிட் ஆஃப் வாட்டரையும் பொறுத்து. வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சாலிடில் வந்து வெயிட் ஆஃப் சாலிடை விட வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு சாலிடில் வெயிட் ஆஃப் வாட்டர் கம்மியாக இருக்கும், வெயிட் ஆஃப் சாலிட் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெயிட் ஆஃப் இது வாட்டர் கண்டென்ட் வந்து 0% ஆகும், 0% விட கிரேட்டர் தனாகவும் இருக்கும். அதே போல் 100% ஆகும், அதை விட கிரேட்டர் தனாகவும் இருக்கும். அதாவது 0%லேருந்து இன்ஃபினிட்டி. டபுள்யூ வந்து 0 to infinity இதான் கணக்கு. நமக்கு ஜீரோவாகவும் இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அடுத்தது முன்னே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இ ஃபைன் கிரெயின் சாயில் ஈக்குவல் கிரேட்டர் தென் இ கோர்ஸ் கிரெயின் சாயில். அதாவது வாய்ட் ரேசியா ஃபைன் கிரெயின் சாயிலோட வாய்ட் ரேசியாவையும் கோர்ஸ் கிரெயின் சாயிலோட வாய்ட் ரேசியாவையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு அரிசி மூட்டை எடுத்துக்குவோம், ஒரே வால்யூம் இருக்க ஒரு அரிசி மூட்டை எடுத்துக்குவோம், அரை மூட்டை அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அதோட வால்யூம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அந்த அரிசியை வந்து நம்ம அரைக்க மில்லில் கொடுத்து அரைக்கும் போது அரைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது அரை மூட்டையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அதை அரைச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏர் பார்ட்டிக்கல்லாம் உள்ளே போய் அதோட வால்யூமை வந்து அதிகப்படுத்தும், அதோட வெயிட் மாறாது ஆனால் வால்யூம் வந்து அதிகமாகும். அது அதே போல் தான் கோர்ஸ் கிரைன், அது வந்து கோர்ஸ் கிரைண்டாக இருந்து ஃபைன் கிரைண்டாக மாறுது. கோர்ஸ் கிரைன்னா நல்லா பெரிய பெரிய இதாக இருக்கும் போது அதுக்கு இடையில இருக்க வாய்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃபைன் கிரைண்டாக அது மாறும்போது அதுக்கு இடையில வாய்ட்ஸ் வந்து அதிகமாகிடுது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கோர்ஸ் கிரைண்டை விட ஃபைன் கிரைனுக்கு தான் வாய்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்குது. இது மூலமாக தான் நம்ம இதை வச்சு தான் நம்ம இதையும் சொல்லுவோம், வாய்டு அதிகமாக இருந்ததுன்னா வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாட்டர் கண்டென்ட்ங்கிறது வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட், வெயிட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயிட் ஆஃப் வாட்டருங்கிறது வாய்டில் ஒரு பார்ட் தானே, அதனால் அந்த ஃபைன் கிரெயின் சைடில் வந்து வாய்டு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வாய்டு ஃபுல்லாக நம்மளால் வாட்டரை வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த ஃபைன் கிரெயின் சைடுக்கு வாய்ட்ஸ் அதிகம், அப்போ அதில் வந்து நிறைய வாட்டர் ஃபில் ஆகும். அப்போ இதுக்கு இது வாட்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட்டும் ஃபைன் கிரெயின் சைடுக்கு தான் அதிகமாக இருக்கும், கோர்ஸ் கிரெயின் சைடுக்கு தான் கம்மியாக இருக்கும்.